கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டும் இந்த லெந்து நாட்களை காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் இந்த லெந்து என்னும் காலத்திற்கு வசந்த காலம் என்று ஒரு பெயர் உண்டு இந்த வசந்த காலத்தில் புல் பூண்டுகள் முளைத்து பூமி எப்படி இருக்கிறதோ அதே போன்று நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக நற்குணங்களும் சர்க்குணங்களும் உருவாகி நம்மை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஒரு அலங்காரமாக்கும் காலமாக இந்த லெந்து காலம் நமது வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இரக்கமாய் இந்த காலத்தை காணும் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த லெந்து நாட்களை தபசு நாட்கள் உபவாச நாட்கள் என்றும் அழைப்பர் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உபவாச நாட்கள் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள் மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவநாயக கத்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் யோவேல் ஒன்று பதினான்கு யூதர்களுடைய மார்க்க உபதேசங்களில் ஒன்று வருடத்திற்கு ஒருமுறை முறை பாவ நிவாரண பலி செலுத்தும் நாளில் கண்டிப்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது தங்கள் ஆத்மாவை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதே உபவாசத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த லெந்து நாட்களிலும் நாம் அநேகர் உபவாசத்தை கைக்கொள்வோம் உபவாசம் என்பது ஒரு வடமொழி சொல் உப என்றால் அருகில் வாசம் என்றால் வாழ்தல் என்று அர்த்தம் அதாவது கடவுளின் அருகில் நெருங்கி வாழ்தல் என்ற பொருள்படுவது உபவாசம் எப்படி ஒரு குருவின் பாதத்தில் அமர்ந்து கல்வி கற்றுக்கொள்ளும் சீடனை போல ஆண்டவரது பாதத்தின் அருகில் அமர்ந்து நாம் அவரது வார்த்தையை தியானிக்கும் காலமே இந்த உபவாச காலம் ஆண்டவரோடு இன்னும் கிட்டி நெருங்கி வாழும் வாழ்க்கை தான் இந்த உபவாச நாட்களில் நாம் கைக்கொள்கிறோம் உபவாசம் செய்வதினால் நமது ஆத்மாவில் நாம் பலனடைகிறோம் உபவாசம் நம்மை தாழ்மைப்படுத்தவும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும் இடமளிக்கிறது கத்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரது சத்தத்தை கேட்க வாய்ப்பளிப்பது தான் இந்த உபவாச நாட்கள் ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான் அவன் தான் பார்த்து வந்த வேலையை இழந்து விட்டான் அவனுக்கு என்ன செய்வது யாரை போய் பார்ப்பது ஒன்றும் தெரியாமல் திகைத்து போனான் அப்பொழுது அவனுக்கு தெரிந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு தேவ ஊழியரை போய் சந்தித்தான் அவர் வேத வாசிப்பில் ஆழ்ந்து கவனத்தோடு இருந்தார் அந்த வாலிபன் தனக்குள்ள பிரச்சனையை உரத்த சத்தத்தோடு பொறிந்து தள்ளினானாம் கடைசியில் தன் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு கையை முறுக்கி நான் எத்தனை முறை இந்த ஆண்டவரிடம் உதவி கேட்டு பிச்சைக்காரனை போல கெஞ்சி நின்றிருக்கிறேன் ஏன் ஆண்டவர் எனக்கு பதிலே சொல்லவில்லை இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று மிகுந்த ஆத்திரத்தோடு அந்த ஊழியரை பார்த்து கேட்டானாம் அந்த ஊழியர் கிசுகிசுத்த குரலில் ஏதோ சொன்னாராம் அவன் சொன்னது என்னவென்றே அவருக்கு கேட்கவில்லை அந்த வாலிபன் அந்த ஊழியரிடம் சற்று நெருங்கி நீங்கள் என்ன சொன்னீங்க என்று திரும்பவும் கேட்டானாம் அந்த தேவ மனிதர் முதலில் சொன்னது போல அதே குரலில் மீண்டும் சொன்னாராம் வாலிபனுக்கு அப்பொழுதும் அவர் என்ன சொன்னார் என்று புரியாமல் இன்னும் கிட்ட நெருங்கி அவரது நாற்காலியை பிடித்துக்கொண்டு அவர் பக்கமாய் சாய்ந்து ஐயா மன்னிக்கவும் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று கேட்கவும் இல்லை புரியவும் இல்லை ஆகவே நான் நீங்கள் சொல்கிறத கேட்க மிகுந்த இருக்கிறேன் என்று அவனது காதை அவர் வாய்ப்பக்கமாய் கூர்மைப்படுத்திக் கொண்டு அவரது தலையோடு தனது தலையும் ஒட்டியது போல் நின்றானாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே தேவன் சில வேளைகளில் மிக மெல்லிய குரலில் பேசுகிறார் அதை நாம் கேட்க வேண்டுமென்றால் அவருக்கு நெருக்கமாக நாம் வர வேண்டும் முன்பு பேசிய அதே குரலில் அவர் சொன்னார் அப்பொழுது அந்த வாலிபன் புரிந்து நாம் நமது பிரச்சனைகளை ஆண்டவரிடம் சொன்னவுடன் உடனே இடிமுழக்கம் போல பதில் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் நமது தேவன் மெல்லிய குரலில் மிக தெளிவாக பேசுகிறவர் நாம் தான் பிரச்சனைகளின் நெருக்கத்தில் உறக்க கத்தி அவர் சொல்வதை கேட்க தவறிவிடுகிறோம் அப்படிப்பட்ட மனநிலையை மாற்றுவதற்கு நமக்கு தான் இந்த லெந்து காலத்தின் உபவாச நாட்கள் கிடைத்திருக்கிறது உபவாசத்தோடு அவரை நெருங்கி கெட்டி சேர்வோம் வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அநேக வேத பக்தர்கள் உபவாச ஜெபத்தை கடைப்பிடித்து வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் போராட்டங்களிலும் இக்கட்டான சூழலிலும் வெற்றி பெற்றதை நாம் பார்க்கிறோம் எஸ்தர் மூன்று நாட்கள் உபவாசம் இருந்ததால் யூத குல அனைவரையும் மரணத்திலிருந்து விடுதலை பெற்றார் என்று பார்க்கிறோம் அதேபோல் தானியில் இருபத்தி ஓரு நாட்கள் உபவாசம் இருந்து தேவனது வெளிப்பாடுகளையும் பிசாசின் மேல் வெற்றியும் பெற்றார் என்று பார்க்கிறோம் மோசை நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஆண்டவரது கற்பனையையும் பத்துக்கட்டளையை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் இன்னும் யோசுவா மோசையோடு கூட நாற்பது நாள் உபவாசம் இருந்து பின்னாட்களில் இஸ்ரேல் ஜனங்களை காணானுக்குள் வழிநடத்தி செல்லும் பாக்கியத்தை பெற்றார் என்று பார்க்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு முன்மாதிரியான இயேசு கிறிஸ்துவும் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஆண்டவர் பிதாவிடமிருந்து வல்லமையும் வழிநடத்தலையும் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த லெந்தென்னும் தபசு நாட்களில் நாம் உபவாசத்தோடு ஆண்டோருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி நெருங்கி சேர்வோம் அவரது மெல்லிய சத்தத்தை கேட்டு நாம் இந்த வாழ்க்கை என்ற போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் இந்த உலகம் மாமிசம் பிசாசு போன்ற சத்துருக்களை நாம் வெற்றி பெறுவதற்கு உபவாசம் மிகவும் அவசியம் ஆகவே உபவாசத்தை இந்த லெந்து நாட்களில் கை மெய்யாகவே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அன்றுவரை இந்த உபவாச நாட்களை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரை இந்த உபவாச நாட்களில் நாங்கள் எங்களை ஒடுக்கி அன்றுவரை இன்னும் உமது உமோடு நெருங்கி உமோடு வாசம் பண்ணும் கிருபைகளை எங்களுக்கு கொடுத்துருங்க சப்பா கிட்டி சேரும் நெருங்கி சேரும் பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க உமது மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும் கிருபையை எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்